அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நசீஃபா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது எல்லாருக்கும் பிடித்தமான பாஸ்தா செய்ய போகிறோம். அது கார பாஸ்தா இன்றைக்கி செய்ய போகிறோம். 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம பாஸ்தாவை கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கரலாம். போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கரலாம். போட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நமக்கு வெந்தால் போதும். அரை வேக்காடு வேக வச்சுருங்க பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருந்தால் கரெக்டாக இருக்கும். எடுத்து நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கரலாம். வடிகட்டி தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆயில் விட்டுக்கலாம். எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் விட்டு நல்லா குளிக்கிக்கங்க. அப்போ தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு பாஸ்தா செஞ்சு சாப்பிடல, நமக்கு உதிரி உரியாக சாப்பிடல, செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து பூண்டு வந்து நல்லா நான் ஒரு 5-6 பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கரலாம். போட்டுட்டு ஒரு இந்த அளவுக்கு சின்ன இஞ்சி துண்டை நல்லா நம்ம நல்லா பூ மாதிரி தூவி நல்லா போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் நமக்கு அந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. மொதல் இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணி வச்சாதான் இந்த பாஸ்தாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இப்போ நான் 100 பாஸ்தா அளவுக்கு நமக்கு இந்த 2 பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு நான் போட்டிருக்கேன். இதே அளவுக்கு நீங்கள் போட்டிங்கனாக்கா நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா நமக்கு வதங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளியை அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு இப்போ அதையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நான் காளான் வந்து ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ அந்த காளானை நம்ம போட்டுக்கரலாம். அதே மாதிரி வந்து கேரட் வந்து 1 கேரட்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கேரட்டை எடுத்து போட்டுக்கரலாம். இப்போ கொடமிளகா வந்து ஒரு சின்ன கொடமிளகா நான் எடுத்து அதையும் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நல்லா அந்த வெங்காயம் தக்காளி இருக்க பாருங்கள், அதோடு நல்லா கலந்து விட்டுக்கரலாம். இந்த அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு அந்த காய்க்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நல்லா நம்ம அதை 2 நிமிஷம் கலரி விட்டுட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏற்கனவே பாருங்கள், நம்ம கழுவி போட்டிருக்கனால அந்த காயிலே நமக்கு தண்ணி இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கங்க. தண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நமக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். காய் இந்த அளவுக்கு வேகட்டும். ரொம்ப மையாக வேக வச்சிடாதீங்க, அதையும் அரை வேக்காடுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த பாஸ்தாவை நம்ம அதில் போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நம்ம தக்காளி சாஸ் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கரலாம். ஏற்கனவே நாங்கள் அந்த வீடியோ போட்டிருக்கோம். அழகாக நம்ம வீட்டில் செஞ்சு ஈஸியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்கா 3 மாதம் 6 மாதம் கெடாமல் இருக்கும். அதே மாதிரி சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி சாஸ் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கங்க. சில்லி சாஸ் வந்து நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள், லிங்க் தர்றோம். இப்போ 2 நம்ம ஊற்றின பிறகு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கரலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு சில்லி சாஸ் தக்காளி சாஸ் இல்லாதவங்க வந்து இப்போ நம்ம வந்து காரத்துக்கு நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் இது போட்டுக்கரலாம். இப்போ இப்படி செஞ்சால் குட்டிஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் போட்டுக்கரலாம். போட்டு கரெக்டாக நம்ம போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சொன்னால் அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கரலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நமக்கு அந்த மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் சிம்பில் வச்சு நீங்கள் செய்யுங்க. பாருங்கள், இப்போ அழகாக நமக்கு நல்லா மசாலாலாம் பிடிச்சி சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கையில் லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஒரு மிளகுத்தூள் நம்ம போட்டுக்கரலாம், தூவிக்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்கையில், எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. அழகான ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சுட்டோம். லாஸ்ட்டில் நம்ம மல்லித்தலை போட்டுக்கரலாம். நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான மனமான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.